நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம் இன்று இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐப்பசி மாதம் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை தசமி திதி பின்னிரவு ஐந்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு தேய்பிரை ஏகாதசி ஆயில நட்சத்திரம் காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை பின்பு மக நட்சத்திரம் மரண யோகம் காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை பின்பு அமிர்த யோகம் காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்றைய சுப ஓலைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இனி இன்றைய ராசி பலன் மேஷ ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு நான்கு ஐந்தில் சந்திரன் ஏழில் புதன் சஞ்சரிப்பதால் ஒரு சில எதிர்பாராத உதவிகள் கிடைத்து நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நான்கில் செவ்வாய் ஏழில் சூரியன் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படலாம் முன்கோபத்தை மட்டும் சற்று குறைத்துக்கொண்டு கொண்டு பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு வளமான பழங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும் வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை வலு இருந்தாலும் அதற்கான அனுகூலத்தை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது இன்றைய நாளில் மேலும் வளமான பழங்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு மூன்றில் செவ்வாய் ஆறில் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்பட்டு ஒரு வளமான பழங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் ஒரு சில தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் ஆடம்பரத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது வண்டி வாகனங்களை செல்கின்ற பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் தொழில் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது சில நேரங்களில் நீங்கள் நேரடியாக செயல்பட்டால்தான் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது வேலைக்கு செல்பவர்களுக்கு மற்றவர்களுடைய வேலையும் இணைத்து செய்ய வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது தற்போதைக்கு பொறுமையை கடைபிடித்தால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு மேலும் வளமான பழங்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு மிதுன ராசி நேயர்களே ராசிக்கதிபதி புதன் ஐந்திலும் மூன்றில் சந்திரனும் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பழங்களை பெறுவீர்கள் பண வரவுகள் சாதகமாக இருக்கும் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ஒரு சிலருக்கு பயணங்கள் மூலமாக ஒரு அனுகூலங்கள் ஏற்படும் மேலும் வளமான பழங்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மிக மிக சிறப்பு கடக ராசி நேயர்களே ஜென்ம ராசியில் செவ்வாய் நான்கில் சூரியன் ரெண்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருந்தால்தான் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும் தொழில் வியாபாரத்தில் முடிந்தவரை நிதானத்தை கடைபிடிப்பது உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது தொழிலில் இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது குறிப்பாக அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்களுடைய பணியில் மட்டும் சற்று கவனத்தை செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது இன்று நீங்கள் பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது சிம்ம ராசி நேர்களே ஜென்ம ராசியில் சந்திரன் முயற்சி ஸ்தானமான மூன்றில் சூரியன் நான்கில் சுக்கரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும் உடனிருப்பவர்கள் ஆதரவாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்க முடியும் கணவன் மனைவி மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதிகாரிகள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் குறையும் அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது ஒரு சிலருக்கு விரும்பிய மாற்றங்கள் ஏற்பட்டு மனமகிழ்ச்சி ஏற்படும் மேலும் வளமான பழங்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு ரெண்டில் புதன் மூன்றில் சுக்கரன் சஞ்சரிப்பது சற்று சாதகமான அமைப்பு என்றாலும் சந்தர் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும் நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள் பேச்சில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்வது நல்லது தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும் சூழ்நிலையை புரிந்து கொண்டு சூழலைக்கு ஏற்றவாறு இன்றைய நாளில் நீங்கள் நடந்து கொண்டால் ஒரு சில அனுகூலத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தவிர்ப்பது உத்தமம் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது குறிப்பாக சக ஊழியர்களை அனுசரித்து சென்றால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாளில் ஒரு வளமான பழங்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு துலா ராசி நேயர்களே உங்கள் ராசியாதிபதி சுக்கரன் ரெண்டில் சஞ்சரிப்பதும் பத்து பதினொன்னில் சந்திரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பண வரவுகள் சிறப்பாக இருந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய செல்வம் செல்வாக்கு பெயர் மேலோங்க மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் குரு வக்ரகதியில் இருப்பதால் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு பெரிய இடத்திலிருந்து அழைப்பு வந்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது மேலும் வளமான பழங்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது விருச்சிக ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு ஒன்பது பத்தில் சந்திரனும் ஜென்ம ராசியில் சுக்கரனும் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் மனைவி பிள்ளைகள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கும் சில நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பழங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு மேலும் வளமான பழங்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது தனுசு ராசி நேயர்களே உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் இருப்பதாலும் கடந்த இரு நாட்களாக உங்கள் ராசிக்கு எட்டில் சஞ்சரித்த சந்திரன் இன்று காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்துக்கு பின்பு ஒன்பதாம் வீட்டுக்கு மாறுதலாக இருப்பதாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து ஒரு வளமான பலன்களை அடைவீர்கள் குறிப்பாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் விலகி அனுகூலமான பலன்கள் ஏற்படும் பகல் வேளையில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் படிப்படியாக விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமை எல்லாம் விலகி ஒரு சுமூகமான சூழ்நிலை உண்டாகும் மேலும் வளமான பழங்களை நீங்கள் அடைவதற்கு அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு மகர ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு பத்தில் சூரியன் புதன் பதினொன்னில் சுக்கரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பு என்றாலும் இன்றைய நாளில் காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்துக்கு பின்பு சந்தர் நணவர் எட்டில் சஞ்சரிக்க இருப்பதால் நீங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும் பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய இடையூறுகள் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் தற்போது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எப்படி கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கூட கடைசி நேரத்தில் தடைப்படும் வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலையில் தேவையற்ற நிம்மதி குறைவுகள் உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவுகள் ஏற்படலாம் என்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது மேலும் வளமான பழங்களை என்ற நாளில் அடைவதற்கு புதிய முயற்சிகளை தவிர்ப்பது பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது கும்ப ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு ஆறு ஏழில் சந்திரன் பத்தில் சுக்கரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும் பல்வேறு வளமான பழங்களை பெறுவீர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் பண வரவுகள் சாதகமாக இருக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும் பெண்கள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அது இல்லாமல் பயணங்கள் மூலமாக ஒரு அனுகூலங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த கால சோதனைகள் எல்லாம் மறைந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு மேலும் வளமான படங்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது மீன ராசினியர்களே உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சந்திரன் ஒன்பதில் சுக்கரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும் குரு வக்ரகதியில் இருப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் கடந்த சில நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் புதிய வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணைவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையும் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்திகள் கிடைக்கும் உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு ஒரு நல்ல நிலையினை அடைவீர்கள் இன்றைய நாளில் மேலும் வளமான பழங்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் நல்லது நேயர்கள் இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க